டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் ஸ்டாருங்கிற கே ட்ராமாக்கான 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னே இருக்கிற எல்லா எபிசோடுமே பார்த்துருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட பற்றினா உங்கள் தாட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். வாழ்க்கையில ஈவன் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜுமே பண்ணிக்கிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில வருஷங்கள்ல அவரோட ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஸோ என் மேலே ரொம்பவே பாசமாக இருந்த என்னோட மாமனாரும் மாமியாரும் என்னோட வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் என்னோட ஒரே ஒரு பையனை அவங்க கிட்ட விட்டுட்டு நான் இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளேயுமே வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் என் கூட சேர்த்து வச்சு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை. நான் பெத்த என்னோட ஒரே ஒரு பையன்தான், ஹீரோ தான் என்னோட பையங்கிற உண்மையை எல்லாருக்கு முன்னாலேயும் போட்டு உடச்சிடுறாங்க. ஐயோ, அப்போ அதுக்காக தான் நீங்கள் ஹீரோவை ஹக் பண்ணீங்களா, நாங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு மீடியாக்காரங்க கேட்க, ஆமாம், பட் இது வரைக்கும் ஒரு அம்மாவா என்னோட பையனுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை, ஈவன் பாசம் கூட காட்டினதில்லை. ஸோ அதுக்கு சாரி கேட்கறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாங்க. இதெல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமா பாக்குற நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஹீரோ கிட்ட இந்த மேட்டருக்காக பெர்மிஷன் கேட்டிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இல்ல முடியாது, என்னோட அம்மா இவங்க தாங்கிற விஷயத்த நான் வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்பலன்னு ஸ்ட்ரிக்டா ரிப்ளை பண்ணிருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி இப்படி ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பா. இப்போ அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோயின் நம்ம பண்ணிட்டு வந்திருக்க காரியம் கரெக்டா தப்பான்னு தெரியாம இந்த சோஜூல கேண்டி போட்டு குடிக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே குடிக்கிறான். என்ன மேட்டர்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு லூக்கானு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானே, அவனுக்குமே இதே மாதிரி நடந்திருக்கும். அதாவது வழக்கமாக இந்த கொரியன் செலிபிரிட்டிஸோட ஃபேமிலியை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பிடிஎஸ்ஸே எடுத்துக்கங்களேன், அவங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க, அவங்க வீடு எங்க இருக்காங்கங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே சாதாரண மக்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் அப்பயுமே இருந்திருக்கும். பட் எப்படியோ லூக்காவோட ஃபேன்ஸ் அவங்க அம்மா யாரு, வீடு எங்க இருக்குங்கிற எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணவும், சரி சரி தேவையில்லாம ஃபீல் பண்ணாத விடு, எனக்கு இதனால சந்தோஷம்தான், பிகாஸ் எத்தனை நாளைக்குதான் நான் என்னோட அடையாளத்தை மறைச்சு மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க முடியும், இதுக்கப்புறம் எங்க மக்கள் என்னை பத்தின எல்லா உண்மைகளையுமே கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நான் பயப்பட தேவையில்லை, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்க போறேன்னு லூக்கா ரொம்பவே ஸ்வீட்டா சொல்லிக்கிட்டே சோஜூல கேண்டி போட்டு குடிச்சிருப்பான். ஏன் இப்படி பண்றேன்னு ஹீரோ ஹீரோயினும் கேக்குறச்ச, பிகாஸ் சோஜூ ரொம்பவே கசப்பா இருக்கும், அதுல நாம இந்த மாதிரி ஸ்வீட்டான கேண்டி ஆட் பண்ணி குடிக்கிறதுனால கண்டிப்பா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும்னு லூக்கா சொல்லியிருப்பான். அதுதான் இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு ஹீரோக்கு சாதகமாக சப்போர்ட்டிவாக எழுதின ஒரு ஆர்டிக்கல் இப்போ பயங்கர ஹிட் ஆகி செம வைரலாக போயிட்டு இருக்கதை பார்த்து நம்ம லாயர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, மறக்காம நீங்கள் கண்டிப்பாக இந்த மேரேஜுக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் அனுப்பி வைக்கவும், என்ன இவனுக்கு ஏற்கனவே ஃபியான்ஸ் எழுந்தாங்களா, அது தெரியாம நம்ம லாயரை கண்ணாபின்னான்னு சைட் அடிச்சிட்டோமே, இப்போ மேரேஜ்க்கு வேற இன்வைட் பண்ணியிருக்கான், எப்படி நாம போறதுன்னு தெரியாம ரிப்போர்ட்டர் பயங்கரமா ஓவர் திங்கிங்லாம் பண்ணிட்டு என்ன பண்றதுனே தெரியாம நிற்கவும், இந்த மாதிரி மேரேஜ் எங்க அண்ணனுக்கு, ஸோ நீங்க எனக்காக அங்க வரலைனாலும் என் அண்ணா மேரேஜ் பண்ணிக்க போற அந்த பாக் ஜிசோக்காக வாங்க, ஏன்னா அவங்களுக்கே தான் தெரியும்ல அவங்க ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்ட்ரஸ், ஸோ அவங்க மேரேஜ்க்கு வந்தா நீங்க நிறையவே ஆர்டிக்கல் எழுதலான்னு நம்ம லாயர் சொல்ல, ஹப்பா, அப்போதான் நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு உயிரே வருது, ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு க்ரஷ் இருக்கும், பட் ரெண்டு பேருமே பெருசா வெளியில காட்டிக்கல. தென் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஷூட்டிங்காக வந்திருக்க நம்ம ஹீரோ வந்த டேரக்டர் தங்க தாம்பளத்தட்டில் வச்சு தாங்காதது மட்டும்தான் ஒரே ஒரு குறை, மற்றபடி விழுந்து விழுந்து அவனை கவனிச்சுக்கிறான். என்னதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால தன்னை பயங்கரமா அவாய்ட் பண்ணி ஹர்ட் பண்ண ஒருத்தன் இப்ப தாங்கிட்ட வந்து பேசும்போது ஹீரோக்கு ரொம்பவே காண்டானாலும் பெருசா எதையும் கண்டுக்காம போனா போதுன்னு மன்னிச்சு விடுறதுதான் மனுஷனுக்கு அழகுன்னு சொல்லி அவனை கண்டுக்காம வந்துடுறான். அதுக்கப்புறம் தனக்காக டாகி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லாருக்கூடையும் பயங்கரமா சண்டை போட்டு சப்போர்ட் பண்ணாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதுமே உடனே அவளை மீட் பண்ணி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லவும் நம்ம டாகிக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், பிகாஸ் அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஃபேன் கேர்ள் இல்லையா, சோ உடனே தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி அம்மாவும் மருமக என்கிட்ட வந்து வாண்டடா பேசிட்டாங்கம்மான்னு சொல்லி கத்தி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கா.
அடுத்து நமக்கு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினை மீட் பண்ணி, அதாவது நம்ம ஹீரோயினோட மாமியார் ஹீரோயினை மீட் பண்ணி, நீ மட்டும் அன்றைக்கி என்கிட்ட வந்து பேசலனா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு ஹீரோ இந்த ப்ராப்ளம்லேருந்து தப்பிச்சிருக்க மாட்டான், என்னால் அவன் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவனை நான் என்றைக்குமே ஃபீல் பண்ண சஃபர் ஆக விட மாட்டேன், ஸோ நான் திரும்ப நான் வந்த இடத்துலேருந்தே, அதாவது இவங்க ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ நான் திரும்ப ஃபாரினுக்கே போயிடுறேன், நான் இங்கே இல்லாதப்போ நீ தான் என்னோட பையனை என்னோட சார்பாக பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ மற்ற கேட்ராமல வர கொடுமக்கார மாமியாருங்க மாதிரி உன்னை கொண்டுடுவேன், உன் ஃபேமிலியை அழிச்சிருவேன், என் பையனை விட்டு போயிரு, எவ்வளோ வேணாலும் உனக்கு பணம் தரேன்னு சொல்லி அவங்கள மிரட்டாம என் பையனை பத்திரமா பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ ஸ்வீட்ல எல்லாருக்கும் இதே மாதிரியான மாமியார் அமைஞ்சிட்டா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். பட் வரலாற்றில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது ரொம்பவே ரேர் தான். ஏதோ எப்பயோ நம்ம ஹீரோயின் பண்ண அதிர்ஷ்டம் போல இப்போ அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாமியார் கிடைச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணி, நான் அத்தனை டைம் சொல்லியுமே நீ கேட்காம எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க, என்னோட அம்மா கிட்ட பேசியிருக்க, நீ இல்லைனா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பாசமாக ஹக் பண்ணிக்கிறான். ஏன்பா அந்த ஆஃபீஸில் இந்த சிசிடிவி கேமராலாம் எதுவும் இருக்காதா, என்னதான் அங்கே ஸ்டாஃப்ஸ் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இல்லைனாலும் எப்படி உங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ பப்ளிக்காக ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ மிஸ்டர் காங்கு கால் பண்ணி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க, எங்க இருக்கேன்னு கேட்கறச்ச, உன்னை பாக்குறதுக்காக தான் உன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு ரிப்ளை பண்றதுனால சரி வாப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சரகடிக்கும் போது, லாஸ்ட் டைம் நான் உன்ன புரிஞ்சுக்காம உன்கிட்ட ரொம்பவே ஹார்ஷா நடந்துகிட்டேன், அதுக்கு ரொம்பவே சாரின்னு ஹீரோ கேக்குறான். ஆனா இதுல என்னப்பா இருக்கு, நானும் அதை அப்பயே மறந்துட்டேன், நாம என்ன அப்படியே பழகி இருக்கோம், தேவையில்லாம எதையும் குழப்பிக்காதுன்னு சொல்லி மிஸ்டர் காங் ரிப்ளை பண்ணிடுறாரு. என்னதான் நீ எனக்கு இங்கே என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியலை, நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன் பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால் முடியலை, அதனால தான் அன்னைக்கு அப்படி கத்திட்டேன், சாரிப்பான்னு ஹீரோ திரும்ப திரும்ப சாரி சொல்கிறான். சரிப்பா எனக்கு இது எல்லாமே நல்லா புரியுது, நீ தேவையில்லாமல் குழப்பிக்காதுன்னு மிஸ்டர் காங் ஹீரோக்கு ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. என்னோட அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், ப்ளீஸ் நான் அவங்கள மீட் பண்ணி பேசணும், என்னை அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமான்னு ஹீரோ ரொம்பவே பாவமாக கேட்கவும், ஆட என்னப்பா கண்ணெலாம் கலங்குற, சரிவான்னு சொல்லி மிஸ்டர் காங் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு பட் தேவையில்லாத நிறையவே அன்வான்ட் சம்பவங்களை பண்ணி வச்சிட்டோங்கிற டென்ஷனில் விட்டா போதும்னு சொல்லி ஃபாரினுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாஸ் தான் துணிமணியெல்லாம் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அங்கே கரெக்டாக நம்ம மிஸ்டர் காங் வரவும், நீ எனக்கு பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோவோட அம்மா சொல்லும்போது மிஸ்டர் காங் நகரவும் பின்னால் இருக்கிற ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம பாஸும் மிஸ்டர் காங்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தன்னோட அம்மா கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோட அம்மாவே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த எல்லாத்துக்குமே சாரிப்பா, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவை தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் என்னோட சிச்சுவேஷன் என்னை இருக்க விடலையே தவிர உன் மேலே எனக்கு ஒன்றும் பாசம் இல்லாமலாம் இல்லை. ஸோ இப்போயாச்சும் நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா பாசம் காட்டுற அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் பட் என்னோட ஹெல்த் கண்டிஷன் அதுக்கு ஒத்துழைக்கலை, சாரிப்பான்னு திரும்ப திரும்ப கேட்கவும் நம்ம ஹீரோவே மெல்ட் ஆகி, நானுமே இப்போதான் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் பட் நீங்கள் என் கூட இல்லைங்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதே நேரம் இங்கேருந்து ஃபாரினுக்கு போகிறவங்களை என்னை போகாதீங்கன்னு தடுக்க முடியலை, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு ஹீரோ திரும்ப இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதாவது இப்போதான் நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே பாசமாக இருக்கான் பட் அந்த சிச்சுவேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை இவங்க ரெண்டு பேரையுமே சேர விடாமல் பிரிச்சிருது. அதனால இப்போ கண்டிப்பாக போயே ஆகணுங்கிற சிச்சுவேஷனில் இருக்க நம்ம ஹீரோவோட அம்மா, அதாவது இவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ போயே ஆகணுங்கிற சிச்சுவேஷனில் இருக்க நம்ம ஹீரோவோட அம்மா ஆறுதலுக்காக உன்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உன்னை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலைனாலும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மை சன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ அலறாம் பாருங்க, நமக்கே அழுக வந்துடும், நிஜமாவே இந்த சீரீஸ் பயங்கர சென்டிமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. கட் பண்ணா நடுராத்திரி ரொம்பவே சோகமா தனியா உட்காந்து ரேமன் சாப்பிட்டு இருக்க நம்ம ஜேயுக்கு பார்த்து டீ சோக்கு, என்ன மச்சா என்ன ஆச்சு, கண்ணெல்லாம் ஏன் இப்படி பயங்கரமா சவந்திருக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கவும், இல்ல மச்சா நாளைக்கு ரொம்பவே சோகமா நடிக்க வேண்டிய ஒரு சீன் இருக்கு, அதுக்காக தான் இப்படி என்னோட கண்ணை நான் சவக்க வச்சிருக்கேன்னு போய் சொல்றான். என்ன உனக்கும் யூனாக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சா உண்மையை சொல்றான்னு டீ சோ கேட்க, உனக்கு எப்படிடா இந்த மேட்ரு தெரியும்னு நம்ம ஜேயு திரும்ப கேட்க, எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், அதான் நைட்டு ஃபுல்லா யூனாவோட பேரையே புலம்பிட்டு இருக்கேன்னு டீ சோக் சொல்லவும் பாவம் நம்ம ஜேயுக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறான். தென் நம்ம யூனாவும் ஜேயுக்கும் இப்ப நடிச்சிட்டு இருக்க அந்த சீரீஸ்லயுமே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரேக்அப் ஆகிற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. அதுலயுமே நம்ம ஜேயுக் தான் யூனா ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸா இருக்கா, எங்க தன்னை அவ டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கிற மேட்ரு வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ ஃபேம் கெட்டு போயிருமோன்னு சொல்லிதான் அவளை பிரேக்அப் பண்ணிருப்பான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஸ்க்ரீனில் நடிக்கும் போது கூட ரொம்பவே நேச்சுரலாக தான் இருக்குன்னு சொல்லி என்ன நடந்துட்டு இருக்க எதுவுமே தெரியாமல் வழக்கம் போல் நம்ம மிஸ்டர் காங்கும் பழைய மேனேஜரும் பேசிகிட்டு இருக்காங்க.
நம்ம டீசோக்கு ஆக்டிங் கத்துக்கிறதுக்காக கிளாஸ்க்கு வந்த அந்த டீச்சர் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து, பரவாயில்ல தம்பி, நீ ரொம்பவே சீக்கிரமா பிக்கப் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும், நம்மால அப்படியே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க யங்கே திரும்பி பார்த்துட்டு, மேடம் நான் இன்னும் நல்லா ஆக்டர் ஆகணும், இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு எனக்கு நீங்க இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லி கொடுங்கன்னு கேட்டுட்டு வெளியில வந்து, இந்த மாதிரி இன்னைக்கு டீச்சர் என்ன ரொம்பவே பாராட்டினாங்கன்னு சொல்றதுனால நம்ம யங்கே பயங்கர குஷி ஆகிடுறா. அப்போ நம்ம யங்கே இதுக்கு முன்னால மேனேஜரா வேலை பார்த்த ஒரு ஆக்டர் வரவும் நம்ம டீசோக்க காங்யூ சங்னு, அதாவது அவனோட ஸ்டேஜ் நேம் சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. என்னமா நீ, உனக்கு இந்த மேனேஜர் போஸ்டிங் வாங்கி கொடுத்த மிஸ்டர் காங்கோட ஞாபகமா தான் உன்னோட ட்ரெயினிக்கு நீ காங்யூ சங்னு பேர் வச்சிருக்கியான்னு அந்த ஆக்டர் கேட்டதுக்கு அப்புறம் தான் தனக்கு இந்த மேனேஜர் வேலையை வாங்கி கொடுத்ததே மிஸ்டர் காங் தாங்கிற விஷயம் நம்ம யங்கேக்கு புரிய வருது. இருந்தாலும் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக பாஸ் மீட் பண்ணி கேக்குறா. ஆமா, மிஸ்டர் காங் ரெக்கமெண்ட் பண்ணதுனாலதான் சாதாரண பாடி கார்டா இருந்த ஒன்னா எந்த ஒரு கேள்வி கணக்குமே இல்லாம ஸ்ட்ரைட்டா மேனேஜரா ப்ரமோட் பண்ண. இதனால மத்த மேனேஜர்லாம் என் மேல எவ்வளவு கோச்சுக்கிட்டாங்க தெரியுமா? இருந்தாலும் காங்குக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உனக்கு இந்த போஸ்டிங்கையுமே கொடுத்தேன்னு சொல்லிடுறாரு. சோ நம்ம யங்கே இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சோகமா அதே நேரம் சந்தோஷமா தலையை குனிஞ்சுக்கிட்டே நடந்து வரும்போது கரெக்டா மிஸ்டர் காங் கால் பண்ணி, என்னமா ஏதாவது பிரச்சனையா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்குன்னு கேட்கவும், நான் சோகமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு திரும்ப நம்ம யங்கே கேக்குறதுனால அப்படியே கொஞ்சம் நிமிந்து பாருன்னு சொல்லும் போது நிமிந்து பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம மிஸ்டர் காங் வந்துட்டு இருக்காரு. என்னமா நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா, வரியா நம்ம ரெண்டு பேருமே டின்னருக்கு போகலான்னு மிஸ்டர் காங் கேட்க, இதை தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி உடனே நம்ம யங்கே கிளம்பி மிஸ்டர் காங் கூட வெளியில வந்துடுறா. எப்போதுல இருந்து நீங்க ஒரு மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு யங்கே கேட்க, சின்ன வயசுல இருந்தே ஒரு மேனேஜர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவா இருந்தது. பிகாஸ் அப்பதான் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிஜமாவே திறமை உள்ள ஆளுங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிரியேட் பண்ணி தர முடியும். சோ நாம மனநிறைவா சேவை, அதாவது நல்லது பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரம் சம்பாதிச்ச மாதிரியுமே ஆச்சுன்னு மிஸ்டர் காங் ரிப்ளை பண்றாரு. அப்போ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நல்ல மேனேஜரா தான் இருந்துட்டு இருக்கீங்களான்னு யங்கே கேக்குறா. அதெல்லாம் இல்லவே இல்ல, ஒரு டைம் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தெரியுமான்னு கேட்டு நம்ம மிஸ்டர் காங் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்டார் ஃபோர்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு முன்ன மிஸ்டர் காங் ஒரு ஃபேமஸான ஏஜென்சியில வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு பெரிய ஆக்டர் எப்படியாவது இந்த ஏஜென்சியை விட்டுட்டு வேற ஒரு ஏஜென்சிக்கு போயாகணுங்கிற பிளான்ல நம்ம மிஸ்டர் காங் பண்ண எல்லா வேலையிலயுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இருந்தாலும் மிஸ்டர் காங் அதெல்லாம் எப்படியோ சமாளிச்சு தான் மேல எந்த தப்புமே இல்லங்கிறத பேக் டு பேக் நிரூபிச்சுட்டே இருந்ததுனால வேற வழி இல்லாம அந்த பெரிய ஆக்டருமே, சரிப்பா எனக்கு நீங்க கொடுக்குற சேலரி பத்தல, அது மட்டும் இல்லாம வேற ஏஜென்சியில எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் பண்ணி என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் வேற ஒரு கம்பெனிக்கு போக போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பியிருக்காரு. இதனால பயங்கர கடுப்பாகிற அந்த ஏஜென்சியோட சிஇஓ கோவத்தை அந்த பெரிய ஆக்டர் மேல காட்ட முடியாம மிஸ்டர் காங்க வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. சோ நம்ம மிஸ்டர் காங் இது எல்லாத்தையுமே பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யங்கே, நீங்க தான் என்ன இந்த மேனேஜர் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அதை பத்தி நீங்க அப்படியே மறந்துருங்கன்னு சொல்லவும், என்னதான் நான் உன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் உனக்கு ஒரு பேரை நீயா தான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துக்கிட்ட, சோ இதுல என்னோட பங்கு எதுவுமே இல்ல, நீ தேவையில்லாம குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேணாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே எனக்கு திறமையான ஆளுங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க பிடிக்கும்னு, அதே மாதிரிதான் நீ ஒரு நல்ல மேனேஜரா இருப்பங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் உன்னை வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணங்கிறதுக்காகலாம் உன்னை என்னால லவ் பண்ணாம இருக்க முடியாதுன்னு மிஸ்டர் காங் அவர மனசுல இவ மேல இருக்கிற ஃபீலிங்க ஓப்பனாவே சொல்லிடுறாரு. அதாவது நம்ம மிஸ்டர் காங்குக்குமே யங்கேவ பிடிச்சிருக்கு, ஆனா இதை நம்ம யங்கேவால அக்செப்ட் பண்ண முடியல, பயங்கர ஷாக் ஆகிடுறா. அவளை நம்ப வைக்கிறதுக்காக மிஸ்டர் காங் யங்கேவ ஹக்லாம் பண்ணிக்கிறாரு. பாக்குறதுக்கே ரெண்டு பேரும் செம கியூட்டா இருக்காங்க. எப்படியோ நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க. பட் நிஜமாவே டீசோக்கு ரொம்ப பாவம்பா, அவனுக்கு என்ன ஆக போதுன்னே தெரியல. தென் ஆஃபீஸில் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டான லூக்காக்கு நினைவு நாள்னு சொல்லி ஹீரோயின் டீம்மேட்ஸ் மூணு பேரும் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கச்ச, கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே வரவும் அவன் நினைவு நாளுக்காக செஞ்ச அந்த லீஃப்லெட்டை ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நம்ம லூக்கா ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கால் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பான். பட் அப்பா அவளுக்கு ரொம்பவே ஃபீவராக இருந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினால் அந்த கால்ஸை அட்டன் பண்ணியிருக்க முடியாது. தென் அவள் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்துருப்பா. ஸோ அவன்கிட்ட என்ன விஷயம், என்னடா ஆச்சுன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு வைக்கும்போது ஹீரோயின் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி லூக்கா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயின், ஒருவேளை அன்னைக்கு லூக்கா எனக்கு கால் பண்ணியிருந்தப்போ நான் அட்டன் பண்ணியிருந்தா டெஃபினெட்லி இந்நேரத்துக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ணா எப்படியும் அடுத்த நாள் நம்ம லூக்காவோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறையவே ஃபேன்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லி முத நாள் நைட்டே, அதாவது விடியறதுக்கு முன்ன நடுராத்திரியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா வந்துடுறாங்க. இந்த மாதிரி நான் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, சரி விடு, என்னதான் இவன் எனக்கு அடிக்கடி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தாலும் எனக்கு என்னமோ இவளை பிடிச்சிருக்குப்பான்னு ஹீரோ சொல்ல, ஏதோ நீ மட்டும் பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்க, நீயும் தானே தேவையில்லாம என்ன அடிக்கடி டென்ஷன் ஆக்கி சண்டை போட்டிருக்கன்னு வழக்கம் போல நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்புறம் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் எப்படியோ சமாதானம் ஆகி நம்ம ஹீரோ, நான் இப்ப ரீசெண்டா தான் என்னோட அம்மா கிட்ட பேசினேன், உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு டைம் நான் உங்ககிட்ட என்னோட அம்மா என் மேல பாசமே இல்லாம இருக்காங்கன்னு சொன்னப்போ நீ அவங்க கிட்ட உட்காந்து ஒரு நிமிஷம் பேசுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணல, நான் இப்ப ரீசெண்டா தான் அந்த மாதிரி அவங்க கிட்ட உட்காந்து பேசினேன், நிஜமாவே நீ சொன்னதோட அர்த்தம் எனக்கு இப்பதாண்டா புரியுது, சீரியஸ்லி என்னோட அம்மாவை நான் புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணவும், ஹீரோயின் ஹீரோவோட மைண்ட் செட்டை மாத்துறதுக்காக உனக்கு என்னப்பா நீ ரொம்பவே ஜாலியா ஆகாயத்துல பறந்துட்டு இருக்க, ஆனா இங்க எங்களை பாரு எப்ப பாரு போட்டி போட்டின்னு சொல்லி வாழ்க்கைய வாழ முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம், இருந்தாலும் நீ இப்ப எங்க கூட இருந்திருந்தீனா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், நாங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்றோம்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்றா. தென் வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு ரெட் கலர் என்வலப் ரிசீவ் பண்றான், சோ இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனே லாயரை மீட் பண்ணி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லவும் அவருமே போனா போதுன்னு சொல்லி வேண்டா விருப்புக்கு வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணி உனக்கு என்னப்பா வேணும் என்ன குடிக்கிறேன்னு கேக்குறச்ச, அன்னைக்கு நீ ஒரு காஃபி போட்டு குடுத்தீல நிஜமாவே செமையா இருந்தது, பிளீஸ்பா அந்த லேட்டேவை திரும்ப எனக்காக போட்டு கொடுக்க முடியுமான்னு ஹீரோ கேட்க, நடுராத்திரியில லேட்டே கேக்குதா உனக்கு, அதெல்லாம் போட்டு தர முடியாது, நான் வேணும்னா சாதா காஃபி போட்டு தரேன்னு சொல்லி போட்டு கொடுக்கவும் ஹீரோவுமே அதை குடிச்சிட்டு, அடிக்கடி இப்போ எனக்கு ரெட் கலர் என்வலப் ஒன்று வருது, அதில் நீ தான் இறந்து போன லூக்காவோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லி எழுதியிருக்காங்க, இந்த வேலையை யார் பார்க்கறதுங்கிறதுமே எனக்கு நல்லா தெரியும்னு ஹீரோ சொல்ல, அப்படியே நமக்கு கட் பண்ணி அந்த பாரோட ஓனர், நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி ஒரு பாருக்கு போவாங்கள அந்த ஓனரை காட்டுறாங்க, ஆக்சுவலாக இவன் தான் இறந்து போன லூக்காவோட பழைய மேனேஜர், இந்த மாதிரி நம்ம லூக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு வேலையே வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பார் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம அடிக்கடி நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா ஒரு வெப்சைட்ல பேசுவாங்களே அதோட அட்மைனுமே இவன் தான், ஈவன் நம்ம ஹீரோக்கு அகைன்ஸ்டா லூக்காவோட மேனேஜர் அனுப்பி வச்சதுமே இவர் தான், பிகாஸ் நம்ம லூக்காவும் யூனாவோட மேனேஜரும் கூட பிறந்த அண்ணா தம்பிங்க, அதாவது ரொம்ப புரியற மாதிரி சொல்லணும்னா இவ்வளவு நாளா நம்ம ஹீரோக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த லூக்காவோட மேனேஜர் தான், சோ இப்பயுமே கூட நம்ம ஹீரோவை பத்தின தப்பு தப்பான விஷயங்களை தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான், அப்போ கரெக்டா அங்க நம்ம பாஸ் வந்துடுறாரு, ஏன்னா இவங்க எல்லாருமே இதுக்கு முன்ன ஒரே கம்பெனில தானே வேலை பார்த்திருப்பாங்க, சோ அடுத்த நாள் நம்ம லூக்காவோட நினைவு நாளுங்கிறதுனால பாஸ் லூக்காவோட மேனேஜருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக பார்க்குமே வந்திருக்காரு, அப்போ நமக்கு லூக்கா லூக்காவோட மேனேஜர் ஹீரோ பாஸ் இவங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா எடுத்த ஒரு போட்டோவை காட்டுறாங்க. ஓகே அவ்வளவுதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது, இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன், அண்ட் ஆல் தி பெஸ்ட், பை ஃப்ரம் மஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஃபேண்டஸி.